ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு நம்ம டெக் தமிழ் சேனல். இன்றைக்கான வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடியது என்னன்னு கேட்டிங்கன்னா, மகளிர் உரிமை தொகைக்கான ஒரு நியூ இன்ஃபர்மேஷன் தான் வந்து பார்க்க போகிறோம். முக்கியமாக வந்து வராதவங்களாம் வந்து என்ன செய்கிறது, அது மட்டும் கிடையாது கலாய்வில் இன்னுமே இருக்கவங்களாம் என்ன பண்ணுறது, அது மட்டும் இல்லை எப்படி ப்ராப்பராக வந்து இந்த அமௌண்ட் வர்றதுக்கான செக் வந்து எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத வீடியோவில் டீட்டெயிலாக சொல்கிறேன். அது மட்டும் கிடையாது புதுப்பதிவும் பற்றி உங்களுக்கு ஒரு டீட்டெயில் வந்து சொல்கிறேன். ஸோ நீங்கள் இந்த மகளிர் உரிமை தொகைக்கான நிறைய இன்ஃபர்மேஷன்ஸை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, மறக்காம நம்ம சேனலில் ரெகுலராக வந்து ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் இந்த இன்ஃபர்மேஷன்லாம் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்ம சேனலை மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதாவது கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கன் வரும், அதையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேருக்கு கலாய்வில் இருக்குது பரிசீலனைக்கு அப்புறம் உங்களுக்கு இந்த டீட்டெயில் கொடுக்கப்படும் அப்படின்னு சொன்னவங்களுக்கு கிட்டத்தட்ட 80% பேருக்கு எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ரிசல்ட் வந்து வந்தாச்சு. நிறைய பேருக்கு அமௌண்ட்டும் வந்து கவர்மெண்ட் தரப்புலேருந்து கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த கலாய்வில் உள்ளவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்கு ரிஜெக்ட்டும் வந்து ஆயிருக்கு. அந்த மாதிரி ரிஜெக்ட் ஆனவங்களுக்கு நீங்கள் பயப்பட தேவையில்ல, மறுமேல் முறையீடு நீங்கள் கண்டிப்பாக செய்யலாம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் தெளிவாக வந்து கொடுத்துருக்காங்க கவர்மெண்ட் தரப்புலேருந்து. ஒரு சிலருக்கு இன்னுமே வந்து பார்த்திங்கன்னா கலாய்வில் தான் இருக்குது அப்படின்னு வந்து நிறைய பேர் சொல்கிறீங்க. அதை மறக்காமல் வந்து இசேவை மூலமாக நீங்கள் உங்களுடைய ஸ்டேட்டஸை வந்து செக் வந்து பண்ணிக்கோங்க. சப்போஸ் இந்த கலாய்வு எனக்கு இன்னுமே கலாய்வில் இருக்குது, எப்போ தான் முடியும் அப்படின்னு நிறைய பேர் வந்து கேட்பீங்க. கண்டிப்பாக வந்து இந்த நவம்பர் 30 அதாவது இந்த மாதம் கடைசிக்குள்ளே உங்களுக்கு என்ன ரிசல்ட் அப்படிங்கிறது தெளிவாக வந்து தெரிஞ்சுக்கலாம். ஒன்று ரிஜெக்ட் ஆகிருக்கணும், இல்லை அமௌண்ட் உங்களுக்கு அடுத்த மாதத்துலேருந்து வரவு வந்து வைக்கணும் அப்படிங்கிறத தெளிவாக வந்து தெரிஞ்சுக்குங்க. அதனால் கலாயில் இன்னுமே இருக்கவங்க நவம்பர் 30 வரைக்கும் வெயிட் பண்ணி உங்களோட ரிசல்ட்டை என்னன்னு பார்த்துக்கோங்க. இப்படி ஒரு பக்கம் இருந்தாலுமே ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எம்எஸ் வந்திருக்கு, அல்லது 1 ரூபா வந்து கிரெடிட் ஆகிருக்கு, அல்லது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கால் வந்து பண்ணியிருந்தாங்க, எனக்கு விசாரணை வந்து முடிஞ்சிச்சு ஆனால் இன்னுமே எனக்கு காசு வந்து வரலை அப்படிங்கிறவங்க ஒரு சில டீட்டெயில்ஸை நீங்கள் செக் பண்ணுங்கள். நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன், கண்டிப்பாக அதை ஃபாலோ பண்ணி பாருங்கள். முதல் விஷயம், கலாய்வில் இருக்குது அல்லது எனக்கு எஸ்எம்எஸ் மெசேஜ் வந்துருக்கு கால் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, மறக்காமல் உங்களுடைய ஸ்டேட்டஸை வந்து ஃபஸ்ட்டு செக் பண்ணுங்கள், அது என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் உங்கள் மொபைலில் மெசேஜஸ் ஏதாச்சும் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிளியராக வந்து செக் பண்ணி பாருங்கள். அதாவது அரசு தரப்புலேருந்து எதனா மகளிர் உரிமை தொகைக்காக மெசேஜ் வந்திருக்கு அப்படின்னு செக் பண்ணி வந்து பாருங்கள். அதுக்கப்புறம் மூணாவதாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய பேங்க் பேலன்ஸை வந்து செக் பண்ணி பாருங்கள். அல்லது பேங்க்குக்கே போயிட்டு கூட நீங்கள் ஒருவேளை இந்த அமௌண்ட் கிரெடிட் ஆயிருக்கா இல்லது வந்திருக்கான்னு தெளிவாக வந்து தெரிஞ்சுக்கிங்க. பேங்க்குக்கு போனீங்கனாவே இந்த அமௌண்ட் எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னு வந்து கரெக்டாக வந்து சொல்லிடுவாங்க. ஒரு சிலருக்கு இந்த மாதிரி வந்து பேலன்ஸ் வந்து எஸ்எம்எஸ் வரலன்னா கூட ஒரு சிலருக்கு பேலன்ஸ் வந்து போட்டிருக்காங்க. ஸோ தெளிவாக பேலன்ஸும் வந்து செக் பண்ணி பாருங்கள். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ஒருவேளை பேலன்ஸுமே வரலை அப்படின்னா, மறக்காமல் உங்களுடைய ஊரில் இருக்கக்கூடிய விஏஓ அவங்கக்கிட்ட உங்களுடைய லிஸ்ட் வந்து வந்திருக்கும். கலாய்வில் இருக்கவங்க எல்லா லிஸ்ட்டுமே, அதே போல் மேல்முறையீடு பண்ணவங்க லிஸ்ட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்கக்கிட்ட இருக்கும். அவங்கக்கிட்ட போயிட்டு நீங்கள் இந்த மாதிரி விசாரணை வந்து நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா உங்களுடைய நேம் இருந்தால் கண்டிப்பாக உங்கள் விசாரணைக்கு வந்து வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் ரிசல்ட்டும் அவங்க தான் வந்து கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு வேளை இதுலேயும் வந்து உங்களுக்கு வந்து சாட்டிஸ்ஃபை இல்லை அப்படின்னா வருவாய் கோட்டை ஆட்சியர் அலுவலகம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அரசு தரப்பில் இருந்து நிறைய பேர் வந்து ஒர்க் பண்ணுவாங்க. அங்கே நீங்கள் கேட்டிங்கனாலையும் உங்களுக்கு இதுக்கான சரியான விளக்கம் வந்து உங்களுக்கு கிடைக்கும். சப்போஸ் இதுவுமே வந்து எனக்கு வரலை, நீங்கள் என்ன தான் செய்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஒன்றும் இல்லை, 1100க்கு சிஎம் ஹெல்ப்லைன் கால் பண்ணி இந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் வந்து பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் கண்டிப்பாக உங்களுக்கு இதுலேருந்து உங்களுக்கு ஏதாவது தீர்வு கிடைக்கிறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது. ஏன்னா அந்த 1100 தவிர வேறு எந்த இதுவுமே வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாது. அதுக்கப்புறம் நிறைய பேர் கேட்கக்கூடிய கொஸ்டின் என்னன்னா, இந்த நவம்பர் மாதம் எனக்கு அமௌண்ட் வந்துருச்சுப்பா, ஆனால் எனக்கு போன 2 மாதமும் வரலை, அதாவது செப்டம்பர் அக்டோபருக்கு எனக்கு அமௌண்ட்டே வரலையே, நான் என்ன தான் செய்கிறது, இந்த 2000 எனக்கு வருமா அப்படின்னு நிறைய பேருக்கு வந்து டவுட் இருக்கும். இந்த டவுட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மட்டும் இல்லை, நிறைய பேருக்கு இருந்தது. ஆனால் இது வரைக்குமே சரியான இதுக்கான விளக்கத்தை கவர்மெண்ட் தரப்புல இருந்து எந்த ஒரு டீட்டெயிலுமே வந்து கொடுக்கல. அதனால் அந்த 2000 ரூபா வந்து பார்த்தீங்கன்னா வரத்துக்கு ஒரு 99% சான்ஸே கிடையாது. அந்த 1% எதுக்குன்னு கேட்டிங்கன்னா ஒரு சிலர் கண்டிப்பாக இது மேலே வந்து கேஸோ அல்லது வந்து ஃபைல் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அப்படி ஒருவேளை கொடுத்தாங்க அப்படின்னா நிறைய பேருக்கு இந்த அமௌண்ட்டை வந்து போட வேண்டியது இருக்கும். அதனால் இது வந்து அதிகமாக கொடுக்கறதுக்கான சான்ஸ் வந்து கொஞ்சம் கம்மி தான். அதனால் அந்த 2000 ரூபாயை பற்றி கவலைப்படாமல் இனிமேல் காசு வந்துச்சுன்னா அதை நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கங்க. ஒரு சிலர் என்ன நினைக்கிறாங்க, கனி இந்த மாதம்தான் வந்துருமா போதுமா இது அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறீங்க. அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து இப்போது ரீசெண்டாக தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்கிட்ட கேட்ட கொஸ்டின் பர்சனலாக நிறைய பேர் இந்த மாதிரி வந்து ஒரு வெப்சைட் இருக்குது, அந்த வெப்சைட் மூலிமா வந்து பேர் இருக்கவங்களுக்கு தான் அமௌண்ட் வருமாமே அப்படின்னு வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதுக்கான ஒரு முக்கியமான விளக்கத்தை நான் கொடுக்குறேன். அந்த வெப்சைட்டோட நேமும் எனக்கு வந்து லிங்க் ஷேர் பண்ணியிருந்தீங்க. அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா அதாவது டிப்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதாவது நீங்கள் கூகுள் க்ரோமில் ஓப்பன் பண்ணிங்கன்னா டிப்பு,
அதே போல் பிப்புன்னு நோன் ஒன்று இருக்குது. அதாவது ஆக்சுவலாக இது என்ன வெப்சைட் அப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா, நம்ம ஊரில் இருக்கக்கூடிய ஊரகம் மற்றும் நகரப்புறத்தில் வந்து யாரெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கீங்களோ அவங்களுடைய எல்லா டீட்டெயிலுமே வந்து கவர்மெண்ட் வந்து அப்லோட் பண்ண வேண்டி சொல்லி வந்து கேட்டிருந்தாங்க. இந்த ஒரு டீட்டெயில் தான் வந்து இந்த வெப்சைட். அதாவது எப்படி ஆக்சுவலாக நீங்கள் செக் பண்ணணும் அப்படின்னாலும், நீங்கள் உங்கள் மொபைலில் இருக்கக்கூடிய ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிவிட்டு DIPPS.in போட்டிங்க அப்படின்னா இந்த வெப்சைட் ஃபஸ்ட்டே வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு PPL அப்படின்னு சொல்லிட்டு மேலே ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு உங்களுடைய டிஸ்ட்ரிக், அதே போல் நீங்கள் எந்த பிளாக்கில் வரீங்க, உங்களுடைய வில்லேஜ் என்ன, உங்களுடைய ஸ்ட்ரீட், அதெல்லாம் வந்து கேட்டிருக்கோம். அதெல்லாம் கொடுத்துட்டு நீங்கள் சர்ச் வந்து கொடுத்தீங்கன்னா உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே வரும். உங்கள் ஊரில் வரக்கூடிய எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து வரும். இது கண்டிப்பாக வந்து எல்லா ஊர்துமே வந்து கண்டிப்பாக இதில் இருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ரீசெண்டாக தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வறுமை கீழே இருக்கவங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து அப்லோட் பண்ணாங்க. அது ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா பிப்பும் இருக்குது டிப்பும் இருக்குது. இது வந்து டிப்பு வந்து நிறைய பேர் இந்த பேர் வந்து மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா இதில் இருக்கவங்களுக்கு வறுமைக்கு கோட்டு கீழே இருக்கவங்க தான் வந்து இந்த ஒரு டிப்பை வந்து அப்லோட் வந்து பண்ணுவாங்க. மேக்ஸிமம் இதில் இருக்கவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா அமௌண்ட் வந்திருக்கும். ஏன் அப்படின்னா கண்டிப்பாக இவங்க வந்து வறுமைக்கு கீழே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சர்டிஃபிகேட் இவங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. அது ஆக்சுவலாக அது இருக்கும், அது கவர்மெண்ட்லேயே வந்து ஒரு கார்டு மாதிரி இருக்கும். இதில் நேம் ஒரு சிலருக்கு வந்து அப்லோட் பண்ணாமல் இருக்கலாம், ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதாவது அவங்க டீட்டெயில்ஸ் கொடுக்காமல் இருக்கலாம், ஒரு சில டீட்டெயில்ஸ் மிஸ் ஆகிருக்கலாம். அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் அப்லோட் ஆயிருக்காது. ஸோ அவங்களாம் வந்து வந்து பயப்பட தேவையில்ல, ஏன்னா அவங்களுக்கெல்லாம் வந்து காசு வராதா அப்படின்னு சொல்லிட்டு. இது ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேர் இருந்துச்சுன்னாவும் இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பேர் இருந்துச்சுன்னா நீங்கள் வறுமை கீழே இருக்கீங்கன்னு அப்லோடு வந்து கவர்மெண்ட்டில் பதிவாயிருக்கு. இந்த டீட்டெயிலை வச்சு ஒரு சில திட்டங்கள்லாம் கொண்டு வந்தாங்கன்னா இவங்களுக்கு உடனே கிடச்சிரும் அப்படிங்கிறது தான் ஒரு டீட்டெயிலை வந்து இதில் கொடுத்துருக்காங்க. ஆனால் ஆக்சுவலாக இது வந்து மகளிர் உரிமை தொகைக்காக வந்து இதை பேஸ் பண்ணி தர்றது வந்து கிடையாது. தெளிவாக அதை தெரிஞ்சுக்கோங்க, இதை பேஸ் பண்ணி தரமாட்டாங்க. அமௌண்ட்டு கலாய்வு பண்ணி உங்கள் நேரில் வந்து பார்த்து தான் கண்டிப்பாக இதை கொடுப்பாங்க. பட் இந்த டீட்டெயில்லாம் என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா வறுமை கீழே இருக்கவங்க தான் இதில் வந்து அப்லோட் பண்ணியிருப்பாங்க. இதில் வந்து நீங்கள் ரேஷன் கார்டு போட்டு செக் பண்ணிக்கலாம், உங்கள் நேம் செக் பண்ணிக்கலாம், உங்களுடைய பதிவு நம்பர் அதில் வந்து இருக்கும். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஊரில் இருக்கவங்க இதை எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா, இந்த மகளிர் குழு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீம் இருக்கும் பார்த்தீங்களா, அவங்க தான் இதெல்லாம் வந்து ஆர்கனைஸ் பண்ணி இதை அப்லோட் வந்து பண்ணியிருப்பாங்க. ஸோ அது மற்றபடி வேறு ஒன்றும் கிடையாது, இதை பேஸ் பண்ணி உரிமை தொகை தரமாட்டாங்க அப்படிங்கிறத தெளிவாக வந்து தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறம் புதுப்பதிவு எப்போ ஆரம்பிக்கும் நிறைய பேர் கேட்க குடிச்சு, புதுப்பதிவு எப்போ அப்படின்னு தான் கேட்பீங்க. புதுப்பதிவு இந்த நவம்பர் 30 மேலே அஃபிஷியலான அனௌன்ஸ்மெண்ட் வரப்போகுது. மறக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா புதுப்பதிவுக்கு நீங்கள் தயாராகவே இருக்கலாம் அப்படின்னு வந்து சொல்கிறேன். அதுக்கப்புறம் கலாய்வில் இருக்கவங்களுக்கு இப்போ ரிஜெக்ட் ஆயிருக்குன்னு ஒரு சிலருக்கு வந்திருக்கு. கண்டிப்பாக அவங்க மேல்முறையீடு செஞ்சு இந்த கலாய்வில் இருக்கவங்களுக்கு ரிஜெக்ட் ஆயிருந்துச்சுன்னா மேல்முறையீடு பண்ணிங்கன்னா மறுபடியும் வர்றதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது. இது மேக்ஸிமம் ஈஸியாக தான் கொடுப்பாங்க. ஸோ கண்டிப்பாக நம்ம ரெகுலராக வீடியோஸ் வந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா இந்த இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு கொடுக்குறேன். மறக்காமல் நீங்களும் வந்து இந்த அமௌண்ட்டை கண்டிப்பாக எல்லாருமே வந்து வாங்கிக்கிறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இல்லாத வேறு ஏதாச்சும் உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக என்னுடைய தரப்பிலிருந்து உங்களுக்கான பதிலை கண்டிப்பாக கொடுக்குறேன். இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்தால் மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு தான் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள்.